உள்ளே வந்தாச்சு. அதே மாதிரி இந்த பூஜை ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு மாடி பாருங்க. நம்ம அந்த மாடியை விட இது ரொம்ப பெரிய மாடி. இங்கே நின்று பார்த்தோம்னா நமக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்டி ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். எம்டியாக இல்லை, சாமான மொத்தத்தையும் கொண்டு வந்தீங்க, அடைச்சி கிடச்சி வச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றுக்கு தான் நாங்கள் வந்தோம். சின்ன சின்ன வேலை வந்து கிச்சனில் இருக்குது அப்படின்றதுனால நான் எதையுமே அடுக்கலை. நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டில் சாப்பாடு வந்துருச்சு. இன்னைக்கு காலையில் அவங்க வீட்டில் இருந்து தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் வருது. மத்தியானம் சமைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அவங்க மத்தியானத்துக்குள்ளே முடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே நம்ம வந்து எப்படியாக இருக்கும் போது ஒரு டூர் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க, அம்மா வெறும் வீட்டை ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். நமக்கு வந்து ஒவ்வொருத்தராக வேலை பார்த்துட்ருக்குறாங்க, வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வேலை வந்து முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்லேருந்து வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங். இந்த இடத்துல நான் கொஞ்சமாக வந்து இடம் விட சொல்லிட்டேன், ஏன்னா நமக்கு நிறைய செடி இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல இடம் விட சொல்லியிருக்கேன். செடி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே இறக்கி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் செடிக்கிட்ட வரலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போதைக்கு பில்டர் வந்து பொருளெல்லாம் போட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் காலி பண்ணதுக்கப்புறம் தான் வாடகைக்கு விடுறதா இல்லை நம்மளே வைக்கிறதா அப்படின்ற ஒரு பிளான் வந்து இன்னும் முடிவு பண்ணலை. அது ரமேஷ் தான் முடிவு பண்ணுவாப்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரமேஷ் எல்லாத்தையும் என்னையே சொல்கிறேங்க, என்னன்னா எங்களுக்கு இப்போதைக்கு கடை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. ஏன்னா இந்த வேலையே எங்களுக்கு டைட்டா போயிட்டு இருக்கிற தொட்டு கடையை கொஞ்ச நாள் வந்து வாடகைக்கு விட்டுருந்தான் அப்படின்ற ஒரு பிளானும் இருக்கு. அது வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டரோட பொருள் எல்லாமே இங்கே இருக்கு. கீழே படிக்கட்டு கீழே கொஞ்சம் ஸ்டோரேஜ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்திரம்லாம் கம்ப்ளிமெண்ட் குக்கிங்க்கு பாத்திரம்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுனால கீழே வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எதிர்க்க பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கதவை போட்டு நான் வச்சுருக்கேன். அங்கே இன்வெர்டர் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஆஃபீஸ் ரூம். லைட் போடுறேன். அம்மா வந்து புது வீட்டுல பால் காய்ச்சினா மூணு நாள் இருந்துட்டு போனோம், நீங்க இருந்துட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சணும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இங்கே இருந்துட்டு ஒரு நாள் வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே எல்லாத்தையும் இறக்கட்டி எல்லாம் பேக் பண்ணி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஆள்லாம் வைக்கலை நாங்கள். அதே மாதிரி தூக்கி வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு லாரி டிரைவரும் இன்னொரு குத்தர் கூடவும் வந்து வந்தார். மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டு பசங்க தான், லேடிஸ்லேருந்து ஜென்ட்ஸ்லேருந்து எல்லாம் பசங்க தான். என் தம்பிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி, இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா செமையாக நேற்று வேலை பார்த்தாங்க. எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஐயோ எல்லாரையும் நம்ம கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்தையும் நான் உங்களுக்கு க்ளீனாக இப்படி இப்படி மட்டும் போய் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா செடி வைக்கிறதுக்காக இந்த இடத்த நான் விட சொன்னேன் பில்டரை. அங்கே வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டைல்ஸ்லாம் வேண்டாம், அங்கே செடி வைக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்றதுனால அந்த இடத்த வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். இனிமே தான் ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வருது அப்படின்னோடனே ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இங்கேருந்து நம்ம ஹைவேயில் போகிற வண்டியெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கலாம்.
அப்புறம் ரோட்லேயுமே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலாம். இங்கே ஒரு சாம் போட்டு வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீ டைம் எல்லாம் கிடையாது. அங்கே நின்று சும்மா கொஞ்ச நேரம் நின்றோம் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த இடம். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் இல்லையா, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மேலேயுமே அப்படி ஒரு ஜன்னல் இருக்குது, அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டப்ளக்ஸ் வீடியோவில் நைட்டு வீடியோ ஒன்று போட்டோம், அதை பார்த்துட்டு எல்லோரும் பிளாட்டாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு இப்போன்னு கிடையாது, ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிளாட் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே பிளாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அதில் உள்ள நிறைய ப்ராப்ளங்கள் வந்து தெரியும். எதை சொல்லுவாங்க பாருங்கள், எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு வந்து சின்ன வீடாக இருந்தாலும் நமக்கு தனியாக நம்ம எப்போ யோசித்தாலும் அதை வந்து என்ன பண்ணணுமோ பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அதனால தான் நம்ம வந்து பழைய வீட்டில் கூட நாங்கள் ஃபஸ்ட்டு சொந்த வீட்டிலேருந்து அந்த பழைய வீட்டுக்கு வரும்போது கூட ரொம்ப யோசித்து ரமேஷ்கிட்ட வந்து தனி வீடாக பாரு, பிளாட்டு இல்லை நாலு வீடு இருக்கிற மாதிரி பார்க்க வேண்டாம், நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லி தனி வீடாக தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த வீடு வந்து எனக்கு ஒரு நினைவு மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அதே மாதிரி நிறைய புரிதல் அந்த வீட்டில் வந்து நமக்கு கிடைச்சிது. அதனால் அதை பேஸ் பண்ணியே இங்கேயும் வந்து நம்ம தனி வீடாக தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரோலை பார்த்தீங்கன்னா எதிர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு 12 வீடு இருக்கும், இந்த நம்ம லைனில் வந்து ஒரு 9 வீடு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் கடை அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். படி வந்து ஏன் நான் வெளியே வச்சுருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து அடிக்கடிக்கு ஊருக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும், அந்த டைமில் செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் யார்கிட்டையாவது சாவி கொடுத்து நம்ம செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்யூச்சரில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நானும் ரமேஷும் தான் பிளான் பண்ணியிருக்கோம் புத்தா செலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யோசித்த உடனே நமக்கு வந்து கிட்ட 2 புத்தா செலை வந்துச்சு. ஓகே, ஒன்று வந்து ஹால்லையும் ஒன்று வந்து இங்கேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் சவுண்டு வரும் பேசுகிறவங்க வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்பெண்டர் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 2 பெட்ரூம் தான் போட்டிருக்கேன் அப்படின்னா பாப்பாக்கு ஏமா போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா நானும் எனக்கும் அப்பாவுக்கும் இந்த ரூம் எனக்கும் அப்பாக்குன்னு எனக்கும் அப்பாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, பசங்கள்லாம் மொத்தம் இங்கே தான் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி வந்துடுவாங்க. அதனால் இது எங்கள் எல்லாத்துக்கும் மேலே வந்து ரமேஷ்க்கு இருக்குது. இந்த ஷெல்ஃபு இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி காமிக்கிறேன். ஆமாம், அதனால் ஃபுல்லாக என்னால் காட்ட முடியல. அதுக்கப்புறம் ஹால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹால் இருக்கு. இதில் வந்து டிவி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் முடியல, கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அதை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால் விரும்பின மாதிரி அழகாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, மேலெலாம் வந்து இன்னும் வேலை இருக்குது. இது ஃபுல்லாக முடிஞ்சோடனே ஒரு நாளைக்கு பூஜை ரூம் ஃபுல்லாக நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த பூஜை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வந்து யார்கிட்ட கொடுத்து பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து கிச்சன் டூர் போடும்போது உங்களுக்கு அவங்களோட நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுடைய ஃபேவரட் பிளேஸ் வர போகிறோம். இங்கே நம்ம கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி சொல்லி செஞ்ச ஒரு கிச்சன். இதில் ஒரே ஒரு சொதப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஏன் பிளான் பண்ணோம் அப்படின்னாக்க, யாரும் அந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் போட்டிருந்தீங்க என்னன்னு போட்டிருந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கவர் ஆகிருக்கும், அந்த கொஞ்சம் கவர் ஆனதையே பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜன்னல் வந்து அந்த இடத்துல பிளான் பண்ணி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் இது என்னது ஆபா சிம்னி வைக்க முடியல, சிம்னி வைக்க முடியல, நீங்கள் வந்து கட்டை அடிச்சு வச்சுருக்கேன், இது இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம் மாட்டி வைக்கிறதுக்கு. அன்னைக்கு அவசரத்துக்கு அவங்க வந்த உடனே மாட்டிடணும் அப்படின்றதுனால மாட்டிட்டோம். இதை வந்து மாற்றி எல்லாமே பண்ணணும், அது வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்து வச்சுருக்கோம். இது மேலே ஒரே ஒரு அடுக்கு மட்டும், இது ரொம்ப இடத்துல தேடி 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 சரி சிங்கிள் அடுக்கு வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த சிங்கிள் அடுக்கு, அது வந்து சிங்கிளாக சமைக்க முடியும் இங்கே நின்று சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ரமேஷை நாங்கள் பிளான் பண்ணி இந்த அப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிளாக் எடுக்கும்போது நம்ம அங்கே பண்ணிக்கலாம், சிங்கிளாக சமைக்கும்போது இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலை கூட முடியல, இன்னும் வந்து இதெல்லாம் கவர்லாம் பிரிக்கல, அதனால் உங்களுக்கு கிளியராக இருக்காது. இதெல்லாம் இன்றைக்கி தான் வராங்க, வந்து வார்னிஷ் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இது என்ன மெட்டீரியல் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் ரமேஷ் பேசுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அந்த மெட்டீரியல் பற்றியெல்லாம் ரமேஷுக்கு தான் தெரியும், அதனால் ரமேஷ் பேசுவாப்பில் ஃப்ரிட்ஜ் பிளான். அப்புறம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். புதுசாக வாங்குறோமா பழசா அப்படின்றத நாங்கள் அப்புறமா சொல்கிறோம். அது இன்னும் பிளான் பண்ணல, ஸோ வந்ததுக்கப்புறமா பிளான் பண்ணுவோம். ஜன்னல் தான் வரும், அவர் பில்டர் பிளான் பிரகாரம் இங்கே வந்து சின்ன ஜன்னல் மட்டும்தான் வரும். சின்னதாக ஒரு வழி வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் வந்து அப்படி வேண்டாம், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தாரு. இதுதான் பால்கனி. இங்கே நின்னாக்கா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கவர் ஆகிடும். எல்லா அந்த பக்கம் இருக்கிற வீடு இந்த பக்கம் இருக்கிற வீடு எல்லாமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும். இங்கே நின்னாலுமே நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பாப்பா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஊழியர் கொடுக்க சொல்லியிருக்கா, ஆனால் அவள் ஆடுவா அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவளுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மாடிக்கு போகிறோம். ஜன்னல் வந்து நிறைய வச்சுருக்கோம். ஏன் கேட்டிங்கன்னா ஜன்னல் இருந்தால்தான் நமக்கு வந்து நல்லா வந்து காற்று வசதி வெளிச்சம் இது எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த படியில் உட்காந்து இங்கே பார்க்கும்போது நல்ல செம்ம காற்று, அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தடவை படி போட்டாங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் ஃபினிஷிங் கூட அந்த ஸ்டேஜில் கூட நான் இப்போ வந்து உட்காந்து கொண்டேன் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு அந்த காற்று வாங்கிட்டு போனேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் ரமேஷோட ரூமே. ரமேஷோட ரூம்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே கீழே தான் நானும் அம்மா கூட தான் தூங்குவேன். இப்போதைக்கு இது வந்து பொதுவான ரூமே, அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ரமேஷோட ரூமே. ஆமா, அது வரையும் வந்து பக்கத்துல மாடியில தான் படுத்துக்கணும். ஆமா, மொட்டை மாடியில படுத்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து எந்த ரமேஷோட ரூம்ன்றாங்க. இங்க ஒரு கேரக்டர் சம்பந்தமே இல்லாம அதாவது எப்பவுமே எந்த இடத்துலையும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றது தான் என்னோட கொள்கை. அதனால் கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இடம் விட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கபோர்டு எதுவும் எந்த ஒர்க்கும் நான் பண்ணலை. அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பட்ஜெட் போக போக கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சொதப்பின ஒரு இடத்தையும் காமிக்கிறேன். மோஸ்ட் சொதப்பில் இந்த வேர்ல்டு அப்படின்னா வந்து இது பாத்ரூமை காப்பீங்கன்னா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா கொக்கு மாதிரி இதெல்லாம் பத்தாது இருக்கு. அங்கே பாருங்க புறா வேற கூடு கட்டி எங்கள் குடும்பத்தோட வாழ்ந்துட்டுருக்கு. நாங்கள் வரத்துக்கு முன்னாடி அந்த புறா கூடு கட்டி ஜாலியாக வாழ்ந்துட்டு. ஸோ நிறைய பேர் வந்து நல்லதுன்னு சொன்னதுனால வந்து நாங்கள் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ நீ அங்கேயே இருந்துக்கோ நாங்கள் அங்கேயே இருந்துக்கோ அப்படின்ட்டு வந்து எங்களுக்குள்ளேயே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வாஷிங் மிஷின் நான் ஃபிக்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நமக்கு இந்த கிரைண்டர் தான் செட் ஆகுன்றதுனால இந்த கிரைண்டரை தூக்கி போட மனசு வரல, அதனால் இங்கே வச்சுட்டோம். இங்கே வந்து ஆட்டிக்கலாம் அப்படின்னு. சப்போஸ் நம்ம ஃபியூச்சரில் டிஷ்வாஷர் வாங்கி வைக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். ஆமாம், டிஷ்வாஷர் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது. ஆ, சொன்ன மாதிரி நமக்கு செட் ஆகாது, அதனால் நான் அதை பிளான் பண்ணவே வேணாம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு மாடி பாருங்கள். நம்ம அந்த மாடியை விட இது ரொம்ப பெரிய மாடி, அழகாக இருக்குது. கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்க செடியெல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்காட்டி இந்த கம்பிலெல்லாம் வந்து எல்லாம் துவைச்சி கிழிச்சு காய வச்சாச்சு. நம்ம ஆளுங்க இந்த மாடிக்கு போகலாம், இங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மேலே ஏற எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் அகலமாக வைக்க சொல்லியிருக்கேன் ரமேஷை. வெல்டிங்காரை கூப்பிட்ருக்கேன், கூப்பிட்டு அதை பண்ணிடணும், ஏன்னா மேலே ஏறி வர பயமாக இருக்குது. இந்த மாதிரி தான் பசங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். பாப்பா வந்தாங்கன்னா இந்த இடத்த வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு வந்து மேலே ஏதோ என்ன போட சொன்னால் ஏதோ சொன்னாங்க அந்த மாதிரி போட்டு எனக்கு இங்கே ஒரு ஊஞ்சல் போட்டு கொடுங்கப்பா அப்படின்னா இங்கே நின்று பார்த்தோம்னா நமக்கு சுற்றி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே சுற்றி காட்டுப்பா.
இவ்வளோதான் நம்ம வீட்டோட என்ன எம்டி டூர்னு சொல்லிட்டு அடைச்சி வச்ச ஒரு டூரை வந்து காமிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சும்மாங்கட்டே எம்டி டூர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிஜமானமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு நாள் மூணு நாள் இருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு நாள் இந்த மாடியில் வந்து உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸா என்னது சுரேஷ், எக்ஸ்பீரியன்ஸ் அது நல்லா இருந்ததுல்ல அனுபவம். ஆமா சாமா, அதுவும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ அது வந்து செம்ம ஹாப்பி எங்களுக்கு. அதுவும் அந்த என்ன சொல்றது, சொந்த எங்க சொந்த வீட்டில் நிறைய பேர் நீங்க எல்லாரும் சொல்லியிருந்தீங்க, அம்மா உங்க உழைப்பு நீங்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு கனவு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய வீட்டை யாருமே வந்து வீட்டை இழந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு வீடு அமையவே அமையாது. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த வீட்டை சேல் பண்ணப்போ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படியெல்லாம் பேசுவாங்க, எப்படியெல்லாம் சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் செய்வாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடியில் வந்து நின்ன உடனே பார்த்தீங்கன்னா மூணு கோயிலோட கோபுரம் வந்து தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில், அதுக்கப்புறம் குன்றத்தூர் கோயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநீர்மலை அந்த கோவிலோட கோபுரமும் தெரியும். இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே மேலே வந்து நின்னாலே போதும், கொஞ்சம் நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுருக்கிறது அது ஒரு தனி சந்தோஷம். நம்மளோட எம்டி டூர் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் என்னென்ன குறைகள் இருக்குது, எது எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்பீங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 920 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்டு, பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1600 சம்திங் நான் 1600 to 700 சம்திங். இதோடைய எக்ஸாக்ட் இதுவெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே ஹால் எவ்வளோ, இது கிச்சன் எவ்வளோ, அது எல்லாமே கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். இது வந்து சும்மா ஒரு எம்டி ஹோம் டூரான ஒரு இது தான். அந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால் எதெல்லாம் நாங்கள் காமிக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வரதெல்லாம் புது வீட்டு வீடியோ தான் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.